வழக்கறிஞர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு உயர்நீதிமன்றமே போர்க்களமானது. இந்த சம்பவத்தில் நீதி அரசர் ஒருவருக்கு மண்டை உடைந்து காயம் ஏற்பட்டது. இந்த சம்பவம் குறித்து அப்போதைய திமுக அரசு சிபிஐ விசாரணை மேற்கொண்டதை இந்த தமிழ்நாடு நன்கு அறியும். அதே போல குட்கா ஊழல் ஊழல் என்று சொல்கிறார்களே, அது குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த குட்கா வழக்கை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் சட்டமன்றத்தில் 3 முறை பேசியுள்ளார். மேலும் இது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களுக்கும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள். அதே போல தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 தேர்வு முறைகேடு குறித்து உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 17/5/2018 அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதே போல தாதுமணல் குவாரியில் புதுமையாக இத்தனை நாள் அரசியல் களத்திலே காணாமல் போன இன்றைக்கு உலகத்தாலே தலைகுனிந்து நிற்கக்கூடிய அவமானத்தை ஒட்டுமொத்த தமிழினத்துக்கும் தேடி தந்த திருடன் என்று எல்லோராலும் இன்றைக்கு அழைக்கப்படுகிற இன்றைக்கு ராசா அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று பேசியுள்ளது வேடிக்கையாக உள்ளது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சாமானிய முதலமைச்சராக சரித்திர சாதனை படைத்து வருகிற முதலமைச்சரை பொறுத்தவரை சாத்தான்குளம் சம்பவத்தில் குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அது தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று புரட்சி தலைவரின் வழிவந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய வழிவந்த அம்மாவினுடைய தூய தொண்டனாக அம்மாவுடைய அரசை தலைமை தாங்கி வழி நடத்துகிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் சிபிஐ வசம் விசாரணை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்கள். அதுவும் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இவ்வழக்கை நேரடியாக விசாரித்து வருவதால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ஒப்புதலோடு இவ்வழக்கு விசாரணை சிபிஐ வசம் ஒப்படைக்கப்படும் என்று தெளிவாக அவர் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆகவே திரு ராசா அவர்கள் பெயரிலே ராசா ஆனால் ஊரை கொள்ளையடிக்கிற ராசா என்று இந்த தமிழ்நாட்டு மக்களால் அழைக்கப்பட்ட தேர்தல் களத்திலே மட்டுமல்ல அரசியல் களத்திலே காணாமல் போய் வெகு நாட்கள் ஆகிவிட்ட ராசா இன்றைக்கு விளம்பரத்திற்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஊனுறக்கம் பார்க்காமல் இரவு பகல் பார்க்காமல் ஒரு சாமானியன் இந்த தாய் தமிழ் நாட்டை காக்க முடியும் என்கின்ற ஒரு புதிய இலக்கணத்தை ஒரு சாமானிய விவசாயி இந்த தாய் தமிழ் நாட்டை தலைமை தாங்கி பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வெற்றிகரமாக வழிநடத்த முடியும் என்கின்ற ஒரு புதிய வெற்றி சரித்திரத்தை இந்த தாய் தமிழ் நாட்டிற்கு வழங்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சர்களை பார்த்து 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே கொள்ளையடித்து திகார் சிறையில் அடைக்கப்பட்டு இப்போது மேல்முறையீட்டிலே இருந்து இன்றைக்கு எல்லா சட்டவாளர்களும் சொல்லுகிறார்கள் எப்போது வேண்டுமானாலும் மீண்டும் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு செல்வார் என்று சொல்லக்கூடிய சிறை கைதியாக வெளியே இருக்கக்கூடியது என்று சட்டவாளர்கள் சொல்லுகிற அந்த ராசா நம்முடைய சாமானிய முதலமைச்சரை எளிய முதலமைச்சரை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் நம்பிக்கை அடையாளமாக இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இன்றைக்கு பதவி விலக சொல்வது சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல இருக்கிறது என்று இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே சிபிஐ விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று சொன்னால் அதை நீங்கள் எதிர்ப்பீர்கள். இதிலிருந்தே தெரிகிறது உங்களுடைய அரசியலுடைய பித்தலாட்டம். ஆகவே